நம்ம பார்க்கக்கூடியது வந்து க்வெஸ்சன் நம்பர் 16லேருந்து பார்க்குறோம். பார்ட் நம்பர் 393, 11th ஜென்ரல் மேத்ஸ் பார்த்துட்ருக்கோம். எக்ஸசைஸ் 12.5 ப்ராபபிலிட்டி. தென் கம்மிங் டு த 16th க்வெஸ்சன். இதில் நான் ஏற்கனவே இது வீடியோ எடுத்துகிட்ருக்கிறப்ப கட் ஆயிடுச்சு. இதில் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம், அடிஷன், சப்ராக்ஷன், நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், அல்லது ஈக்குவல் இன்டர்வல். ஈக்குவல் இன்டர்னால் 5, 10, 15 இந்த மாதிரி ஒரு ஈக்குவல் இன்டர்வலில் இருக்கும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக க்வெஸ்சனில் வர்ற நம்பரே முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆன்சரில் இருக்குதா அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த பாயிண்ட்டு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல 5 இருக்குது, ஸோ இங்கேயும் 5 இருக்குது, ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. நம்ம அடுத்த க்வெஸ்சன் போகிறோம். அடுத்த க்வெஸ்சனில் இதுவும் அதே மெத்தடு தான். இங்கே நியூமரேட்டர் ஃபுல்லாக 1111 இருக்குது, ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். டினாமினேட்டர் பாரு, இங்கே 2, இந்த 10, இந்த ரெண்டையும் எடுத்து கேன்சல் பண்ணினா 1/5. ஸோ இந்த ஆப்ஷன் 1/5 அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 18. இங்கே ஏ அண்டு பி கொடுத்துருக்கு, இங்கே இதோட வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணு, அப்போ என்ன வரும், 6 4s are 24, ஸோ 0.24. இப்போ இங்கே 0.8 இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த எழுதிட்டு செப்பரேட் பண்ணு. செப்பரேட் பண்ணினா இந்த இடத்துல என்ன வரும், 7 7-2 5, ஸோ 0.56. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு, ஸோ 0.56. அடுத்து வரக்கூடியது க்வெஸ்சன் நம்பர் விச் ஒன், 19. தெர் ஆர் 3 ஈவன்ஸ் ஏபிசி, தென் விச் ஒன், சாரி, 1 and only 1 கேன் ஹேப்பன் இஃப் த ஆட்ஸ் ஆர் 7 to 4. இப்போ ஒரு பேர் எழுதிக்க, ஒரு பேர் வந்து 7 to 4, அடுத்த பேர் வந்து 5 to 3, ஸோ 5 to 3. ஸோ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 7 to 4, 7 ஐயும் 4 to 4 ஆட் பண்ணினா 7 plus 4 11. நல்லா கவனமாக பாரு. இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இதில் எடுக்கிறத ஃபஸ்ட் நம்பர் எடுக்கணும். இது செகண்ட் எடுக்கிறப்ப செகண்ட் நம்பர், நம்ம செகண்ட் ஆப்ஷன் போகவே மாட்டோம், ஃபஸ்ட் நம்பர் மட்டும் பார்க்குறோம். இதை ஆட் பண்ணால் 11 வராது, இதை ஆட் பண்ணால் 11 வரும். 6 plus 5 11. அப்போது இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஸோ நம்ம இந்த மெத்தடும் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஆடிங் அப்படிங்கிற இதில் வந்து நமக்கு கொடுக்குறோம். அடுத்தது வந்து க்வெஸ்சன் நம்பர் விச் ஒன், 20. இஃப் ஏ அண்டு பி சூசன் ரேண்டம்லி ஃப்ரம் 1 to 2. இது வந்து ஒரு ஆர்டர்டு பேராக வரும். இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது 2 1, தென் இப்படி 3 1, நெக்ஸ்ட் வந்து 3 1, தென் அடுத்தது 4 1 4 1, அடுத்தது 1 விட்டுரு 3 2, தென் 3 2, தென் 4 2, அடுத்தது 2 விட்டுட்டு இங்கே கொண்டு வா 4 3, தென் 4 4. இந்த இதெல்லாம் தெரியணுன்ட்டு அவசியம் இல்லை. மொத்தம் 7 நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 6 7. அப்போ இங்கே 7 வருது, இது வந்து கரெக்ட் ஆப்ஷன். இது மட்டும் நீ கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஏரோ மார்க் போட்டு போட்டு காமிச்சிருக்க, இது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா 7 by 16 அப்படிங்கிறது கரெக்ட் வரும். நவ் கமிங் டு த க்வெஸ்சன் நம்பர் 21. இட் இஸ் கிவன் தட் த ஈவன்ஸ் ஏ அண்ட் பி ஆர் சச் தட் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1/4, பி ஆஃப் ஏ கிவன் பி 1/2, பி ஆஃப் பி கிவன் ஏ 2/3. இந்த நான் இந்த மாதிரி ஈக்குவல் இன்டர்வல் சொல்லியா, இந்த இதில் நம்ம எழுதி பார்க்கலாம். இது எப்படி அப்படின்னா, இங்கே 1/2 1/3 1/4, இங்கே 1/2 இருக்குது, தென் 1/3 பர ஆன்சரில் இருக்குது, அடுத்தது 1/4, அடுத்தது 2/3, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர்டு ஈக்குவல் இன்ட்ரோ, இதில் ஈக்குவல் இன்ட்ரோலாம் கிடையாது. இந்த ஜஸ்ட்டு நியூமரேட்டரில் 1 ஈக்குவலாக வச்சுட்டு கீழே 2 3 4 அப்படி எழுதிட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நவ் கமிங் டு க்வெஸ்சன் நம்பர் 22. இதை ஜஸ்ட் அப்படியே செப்பரேட் பண்ணிக்க, 4 minus 1, ஸோ 4 minus 1 3. அப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து காயின்ஸ் ஆர் டாஸ்ட், 10 காயின்ஸ் ஆர் டாஸ்ட். இந்த இடத்துல என்ன இருக்குது, 8 இருக்கா,
ஸோ இந்த நம்பர் இங்கே எங்காவது இருக்கான்னு பாரு. இது எல்லாமே நியூமரேட்டர் ஃபுல்லாக 7, அதை பற்றி கவலையே படாத. டினாமினேட்டர் பாரு, டினாமினேட்டரில் இந்த கொஸ்டினில் வர நம்பரை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரெண்டு நிறைய டைம் கொஸ்டினில் என்ன நம்பர் வருதோ அது வந்து இந்த மெத்தட், கொஸ்டினில் என்ன நம்பர் வருதோ அது ஆன்சரில் இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே 8 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன், அதாவது கொஸ்டினில் வரக்கூடிய 8 இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. நான் கம்மிங் டு 24th கொஸ்டின். ஹியர் யூ ஆர் கிவன் த ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 ஈவெண்ட்ஸ், திஸ் ஒன் 0.3 தென் 0.6 இல்லையா, அண்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் விச் ஒன் 0.7242. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான் ஈக்குவல் இன்டர்வல் வருது பாரு. இங்கே 0.18, 0.28, 0.18, 0.28. அப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். லாஜிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படியே. இதை கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 6 3 18. ஸோ 0.2, இதுவும் 0.18, இங்கேயும் 0.18, அடுத்தது 0.28. இன் தட் வே யூ ரிமெம்பர் திஸ். அண்ட் கமிங் டு த லாஸ்ட் கொஸ்டின், இங்கே வந்து இது இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் எழுதியிருக்கிறோம். இந்த மாதிரி நம்பர் எழுதிட்டு ஈக்குவலாக இருக்கிற நம்பரில் ஒன்றா அடிச்சிருவோம். போன வீடியோவில் கூட இந்த மாதிரி ஒரு சம் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். 2 + 1 என்ன வரும், 3. ஸோ அந்த 3 வரக்கூடிய இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு 5 இருக்குது. இந்த 3 5 கம்பைன் ஆகக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதுவும் அப்படி தான், கொஸ்டினில் வரக்கூடிய அந்த நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணி இதை வந்து செஞ்சுருக்குறோம். இந்த மாதிரி ஈக்குவலாக எழுதிட்டு ஒரு ஈக்குவல் நம்பரை கட் பண்ணி போன வீடியோவில் கூட இதே மாதிரி ஒரு சம் பார்த்துருக்குறோம். ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.